வணக்கம், நான் மதுரவாயில் எம்எல்ஏ பீம்ரா பேசுகிறேன். 2011 ஆம் ஆண்டு நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். உங்களுடைய பெரும் ஒத்துழைப்பு, அரசு அதிகாரிகளுடைய பல பேருடைய நேர்மையான அதிகாரிகளின் ஒத்துழைப்பு, இதன் மூலமாக பல்வேறு பணிகளை இந்த தொகுதியில் செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. மதுரவாயில் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்த வாக்குறுதிகள், ஒன்று முகப்பேரில் பேருந்து நிலையம், கிழக்கு மேற்கு என்று பல 10 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாத அந்த பேருந்து நிலையங்களை சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து முகப்பேறு மேற்கு கிழக்கு 88 லட்சம் ரூபாய் செலவில் அங்கே பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மதுரவாயில் தொகுதி முழுக்க 19 வழித்தடங்களில் சிற்றுந்துகள், அதாவது ஸ்மால் பஸ் என்று சொல்லக்கூடிய சிற்றுந்துகள் இயக்கப்படுகிறது. வளசரவாக்கம் போன்ற பகுதிகளில் பல ஆண்டுகளாக, அதாவது அது நகராட்சி என்று இருக்கும்போதே கொட்டப்பட்ட குப்பைகள் மலை போல் குவிந்து கிடந்தது. அதனால நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த குப்பைகளை அகற்றுவேன் என்று சொன்னேன். ஆனால் நிர்வாக ரீதியாக அதில் எந்த முயற்சியும் எடுக்காததினால் மார்க்சிஸ்ட் கட்சி மற்றும் அங்கே இருக்கக்கூடிய நலசங்கங்களை திரட்டி மறியல் செய்து ஒரு நாள் கைதாகி அதன் பிறகு மறுநாளிலிருந்து அந்த குப்பைகள் என்பது அங்கிருந்து அகற்றப்பட்டது. வளசரவாக்கத்தில் முதியோர்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்படுத்தக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸை உடனடியாக எடுப்பதற்கு முயற்சி செய்தார். மக்களை திரட்டி போராடி மார்க்சிஸ்ட் கட்சி அதை தடுத்து நிறுத்தியது. அது தற்போதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த போஸ்ட் ஆஃபீஸ். போரூர் ஏரி மிகப்பெரிய அளவில் அது 17 ஏக்கர் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. எனவே மழைக்காலங்களில் கிட்டத்தட்ட அது 86 மில்லியன் கனஅடி நீரை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏரி. 1912 அந்த ஏரி மிகப்பெரிய விஸ்தீர்ணமாக இருந்தது. தற்போது அது சுருங்கி சுருங்கி 47 மில்லியன் கனஅடி மட்டுமே சேமிக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. ஆனால் அது பல்வேறு காரணங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. அதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய 23 நலசங்கங்களும் மார்க்சிஸ்ட் கட்சியும் நானும் இணைந்து மிகப்பெரிய போராட்டம், அந்த போராட்டத்தின் வாயிலாக இப்போது அந்த ஏரி மீட்கப்பட்டு கடல் போல் காட்சியளிக்கிறது. இப்போரூர் மேம்பாலம் 2007 ஆம் ஆண்டு அதற்கான ஆணைகள் பிறக்கப்பட்டாலும் பல்வேறு அரசியல் காரணங்களால் அது தடுக்கப்பட்டே வந்தது. சட்டமன்றத்தில் 13 முறை இக்கேள்வி எழுப்பி கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதன் பிறகு இப்போது அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. போரூர் மருத்துவமனை, அது சிறிய மருத்துவமனையாக இருந்தது, அந்த மருத்துவமனையை தரம் உயர்த்தி 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய மருத்துவமனையாக அது உருவாக்கப்பட்டுள்ளது. அயப்பாக்கம் ஊராட்சி, தமிழ்நாட்டில் உள்ள 12354 ஊராட்சிகளில் எங்கும் இல்லாத அளவிற்கு அங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அதாவது கழிவுநீரை சுத்திகரித்து எந்தவித இடர்பாடுமின்றி அது வெளியேற்றப்படக்கூடியது, அதாவது 0 டிஸ்சார்ஜ் என்று சொல்வார்கள், அது போன்று வெளியேற்றக்கூடிய அந்த கழிவுநீர் 7 MLD, அதாவது 13 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் அது உருவாக்கப்பட்டு தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம், குடிநீருக்கான திட்டம், இவையெல்லாம் பல இடங்களில் இருந்தாலும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட சில இடங்களில் அது பூர்த்தி பெறாமல் இருக்கிறது. அது சட்டமன்றத்திலே பேசி ஏற்கனவே 357 கோடி ரூபாய் இந்த ஜோனு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 51 இல்ல 91, 92வது 7வது ஜோன் என்று சொல்வார்கள், அதற்கும் நிதி வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அயப்பாக்கம் பள்ளி, பெண்கள் பள்ளி தனியாக பிரிக்கப்பட்டு அதற்கான உட்கட்டு அமைப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. நெற்குன்றம், மதுரவாயில், வானகரம் போன்ற பகுதிகளில் அரசு பள்ளிகளுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கூடுதலாக வகுப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. டாய்லெட்லாம் அவங்களுக்கு தனியான வசதி வேண்டும் என்பதற்காக அதுவும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேண்டும் என்பதற்காக குழந்தைகளுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீருக்கான ஏற்பாடு இன்றும் பள்ளிகளில் செய்யப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மதுரவாயில் அம்பத்தூருக்கு செல்ல வேண்டும் நீண்ட தூரம், எனவே தனியாக ஒரு வட்டாட்சியர்கள், அதாவது தாலுகா ஆஃபீஸ் மதுரவாயிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மதுரவாயில் தொகுதியில் மட்டும் 8600 பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது அது மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டுள்ளதனால் அதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்க நாங்கள் சட்டமன்றத்திலே வாதிடுவோம். விரைவில் மீதியுள்ள மக்களுக்கும் அந்த கோரிக்கை நிறைவேறும் என்பதை நான் இதன் மூலமாக உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதெல்லாம் வந்து சிறப்பான அம்சங்களாக நான் கருதுகிறேன். கடந்த 2011 கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், பெரும்பாலான வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றி இருக்கிறேன் என்பதை நம்புகிறேன். மீண்டும் நான் இதே தொகுதியில் போட்டியிடுகிறேன். தேமுதிக மக்கள் நல கூட்டணி, தமாக சார்பாக மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளராக நான் போட்டியிடுகிறேன். என்னை மீண்டும் நீங்கள் சுத்தியல் நேர்வாள் நட்சத்திரம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வாக்களிப்பீர், வெற்றி பெறச் செய்வீர்.